அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த வருடம் வந்து அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீபாவளிக்குனால ஏற்படுற தீக்காயத்தை பார்க்கறதுக்காகவே ஒரு தனி வார்டை வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த வார்டு வந்து 26, 27, 28 இந்த 3 நாட்களுமே ஃபங்க்ஷன் ஆகும். 24 மணி நேரமும் இந்த வார்டு வந்து இயங்கும். இந்த வார்டில் வந்து குறிப்பாக வந்து 3 ஷிஃப்டில் டாக்டர்ஸு, ஸ்டாஃப் நர்சஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மேலும் வந்து தீபாவளி சமயத்தில் ஏற்படுற தீக்காய புண்ணு, பட்டாசு வெடிப்பினால் ஏற்படுற தீக்காய புண்ணு கவனிக்கிறதுக்கு தேவையான அனைத்து மருந்துகளுமே இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. பட்டாசு வெடிப்பினால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொண்டாடுங்க. தவறி தீக்காய புண்ணு ஏற்பட்டால் உடனே அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்று பலனடைங்கள். குறிப்பாக வந்து தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறப்போ குறிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு இவங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகள் என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து தனியாக பட்டாசு வெடிக்கக்கூடாது. பெரியவர்கள் மேற்பார்வையில் தான் பட்டாசு வெடிக்கணும். அவங்க வந்து ஒரு திக் காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஃபுட்வேர் போட்டிருக்கணும். லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு, சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், நைலான் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தரையில் பல அந்த தோல மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த புஷ்வானம், சங்கு சக்கரம் இந்த மாதிரி பட்டாசு கொளுத்துறப்ப கையில் வச்சு கொளுத்தக்கூடாது. நேராக முகத்துக்கு கீழே வச்சு கொளுத்தக்கூடாது. தூரமாக வச்சு ஒரு பெரிய ஊதுபத்தியோ இல்லை கம்பி மத்தாப்போ தூர வச்சு கொளுத்தணும். முகத்தை வந்து ஒரு பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு கொளுத்தணும். அவங்க வந்து பட்டாசை வந்து கையில் ஒரு கையில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் போய் கொளுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடாது, பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் குறிப்பாக பண்ணால் பட்டாசு வெடிக்கிறப்ப ஏற்படுற தீக்காய புண்ணை வந்து தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் தீக்காயம் ஏற்பட்டால் பக்கத்துலேயே ஒரு பக்கெட் நிறையா தண்ணி வச்சுருக்கணும். அந்த தண்ணியை எடுத்து அந்த தீக்காய புண்ணு மேலே கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஊற்றி அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டிக்கணும். அந்த தண்ணி கண்டினியூஸாக போர் பண்ணுறப்ப தீக்காயனோட பாதிப்பு வந்து குறையும். இல்லை பக்கத்தில் ரன்னிங் டேப் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த டேப் வாட்டரில் கொண்டு போய் டைரெக்டாக வாஷ் பண்ணலாம். எவ்வளோ பெட் அலாட் பண்ணிக்கிறீங்க? 10 பெட்டு வச்சுருக்கோங்க சார். கடந்த வாரம் வந்து எங்களுக்கு 50 பேர் வந்து தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆனாங்க. பான்ஸ் வார்டில் பட்டாசு வெடிப்பினால் பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆனாங்க. அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.